இந்த தடவை திமுகவோட நேரடி மோதல்ங்கிற மாதிரி அங்கே ஆயிட்டுருக்கு. குறிப்பாக நாம் தமிழருடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து காயம்படுற அளவுக்கு களத்தில் இருந்திருக்கு. குறிப்பாக திரு சீமான் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் வந்து அந்த பகுதியில் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து காயப்படுத்தின்னு பார்க்குறாங்க. ஒரு லீடர்ஷிப்பாக ஒரு வளர்ந்து வர இடத்துல சீமானோட வார்த்தைகள் தேர்தலுக்கு பிறகான நாம் தமிழருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் ரெட்டேலையும் உதயசூரனையும் தட்டி தூக்கி பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் பண்ணவர். அவரு ரெட்டேலையும் உதயசூரனையும் வீழ்த்தின பிறகு தான் அண்ணன் ரஜினிகாந்துக்கே ஒரு நம்பிக்கை வந்து வெற்றிடம் இருக்கு களத்துக்குள்ள வருவங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை டிடிவி தினகரன் வெற்றிக்கு பிறகுதான் ரஜினிகாந்தே அனௌன்ஸ் பண்றாரு. ஹரிநாடாருக்கு கீழே சீமான் போயிட்டாருங்கிறதெல்லாம் பெரிய பெரிய அளவில் பண்ணாங்க. பட் என்ன அங்க நடந்ததுன்னா சீமான் களத்துல நிப்பார், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறதுல சீமான் நிப்பாருங்கிறது அங்க எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த ரிஃப்ளெக்ஷன் 2024லையும் சீமானுக்கு இருக்கும். எப்படி இருக்கும், ஏன் இருக்கும்னு சொன்னோம்னா அண்ணாமலை மாற்றுங்கிறதுல பெரிய ஹைப் நடந்தது. வார் ரூம் அது இதுலாம் என்ன பாப்புலாரிட்டி. இப்போ அண்ணா திமுக இல்லைனா அந்த ஷேரை கொஞ்சம் பாஜக பிச்சிட்டு போற ரெடியா இருக்கு. அப்படி 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 சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. நீங்க டேட்டா எகைன்ஸ்ட் டேட்டா பேசுறீங்க. ஸ்டாலின் வந்து 53% ஓட்டு எடுத்தாரு பாராளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் 45% ஓட்டு தான் எடுத்தார். ஸ்டாலின் ஒரு 7-8% ஓட்டு ஸ்டாலின் இழந்துட்டாரு. இழந்த ஓட்டுல சீமான் ஒரு 4% ஓட்டை எடுத்ததுனாலதான் ஸ்டாலின் தனியாட்சியே வந்திருக்கிறார். வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். நாம் தமிழருடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில், இப்போ நாம் தமிழர்கள் தமிழர் வந்து எல்லா தேர்தலையும் தனித்து களமிறங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த தடவை திமுகவோட நேரடி மோதல்ங்கிற மாதிரி அங்கே ஆயிட்டுருக்கு. குறிப்பாக நாம் தமிழருடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து காயம்படுற அளவுக்கு களத்தில் இருந்திருக்கு. குறிப்பாக திரு சீமான் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் வந்து அந்த பகுதியில் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து காயப்படுத்தின்னு பார்க்குறாங்க. ஒரு லீடர்ஷிப்பாக ஒரு வளர்ந்து வர இடத்துல சீமானோட வார்த்தைகள் இது தேர்தலுக்கு பிறகான நாம் தமிழருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? சீமான் என்ன பொசிஷன்லேருந்து வளர்றாரு சொல்லுங்கள். 30 தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டால் போதுங்கிற பொசிஷனில் தான் இருந்தார். டெல்டாவுக்குள்ளே தமிழ் உணர்வு உள்ள இடங்களில் 30 தொகுதி கேண்டிடேட் போட்டு கொஞ்சம் தமிழ் உணர்வு ஓட்டு எடுத்தால் என்ன கிடச்சிருக்கோம், தம்பி வேல்முருகன் மாதிரி ஒரு சீட்டு கிடச்சிருக்கோம், மிஞ்சி போனால் அவர் எம்எல்ஏ ஆகிருப்பார். ஆனால் அவர் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டார். 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டனால என்ன கிடைக்குது? ஹோப், நம்பிக்கை. இவர் மாற்று சக்தியாக வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்குது. 234 கேண்டிடேட் போடும்போது அவர் என்ன என்ன போட்டார்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. என்ன எடுத்தார்? 1% ஓட்டு எடுத்தார். அப்போ என்பவர்களே 4% ஓட்டு வருங்கிற மாதிரி கணிச்சிருந்தோம். அது 1% போடணும், ரொம்ப லோ ஓட்டியா, இதை வச்சு என்னமோ எங்கே எழும்ப போகுதுன்னு என்போன்றவர்களே அதை நினைக்கக்கூடிய ஒரு தோற்றம் வந்து. ஏன்னா தான் வந்து அதில் சீமானுக்கு அந்த தேர்தலில் 214 கேண்டிடேட் போட்டது, பொது தொழில் ஆதித்தமிழரை போட்டது, அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் வெள்ளாளர் போன்ற சம்பவங்களை கேண்டிடேட்டாக போட்டது, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஜாதி பார்க்காம 3வது இடத்துல இருக்கக்கூடிய சம்பவங்களை கேண்டிடேட்டாக போட்டது, மீனவர்களை கேண்டிடேட்டாக போட்டது, இந்த இதெல்லாம் எனக்கு சமநிதி பார்வையில் அது எனக்கு வந்து ஏற்புடையதாக இருந்தது. நான் அதை நான் பாராட்டினேன். ஆனால் அவர் தேர்தல் களத்தில் நிற்கும் போதே தமிழக அரசியல் சுந்தரராம் பேட்டியில் ஜெயலலிதா தான் சீஃப் மினிஸ்டர் வருவாருன்னு சொன்னாப்புல. அதே மாதிரி தினமணி வைத்தியநாதன் பேட்டியில் கலைஞர் சீஃப் மினிஸ்டர் வரமாட்டாருன்னு சொன்னாப்புல. அப்போ நீங்கள் கலைஞர் வரமாட்டாருன்னு சொல்லுங்கள், ஜெயலலிதா தான் வருவாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏன் 214 நிற்கிறீங்கிற கேள்வியை அன்னைக்கே நான் வச்சேன். சீமான் மேலே அந்த விமர்சனத்தை நான் தெளிவாக வச்சேன். 214 நின்றது அவருக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துங்கிற என்றாலும் கூட இந்த வார்த்தைகள் வந்து கலைஞர் வரமாட்டார், ஜெயலலிதா வருவாங்கங்கிற அந்த புள்ளியில் அப்போ நீங்கள் கேண்டிடேட் நிற்காண்டாமே. 214 நின்றது பாராட்டுறதேன், அந்த இதில் சமூகநீதி அடிப்படையில் கேண்டிடேட் போடுறதை பாராட்டுறேன். ஆனால் களத்துக்குள்ளே நின்றுட்டு கலைஞர் வரமாட்டார், கலைஞரில் கருணாயணம் தான் சொன்னார் அவர், ஜெயலலிதா வருவாங்கன்னு சொல்கிறது இதே சுந்தரராமன் பேட்டியும் தினமணி பேட்டியும் இருந்தது. ஆனால் 1% தான் எடுத்தார். 1% எடுத்ததும் என்போன்றவங்க வந்து அவர் களத்துக்குள்ள வந்து நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருக்கணுமே, இப்படி அவர் விட்டுக்கிட்டு அந்த மற்றவங்களுக்கு என்ன கமெண்டேட்டரி அடிச்சுட்டு இருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனத்தை நாங்கள் அவங்க வச்சோம். நம்ம நடந்த விஷயம் தானே, அப்போ லோ ஓட்டுன்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதுவே அவருக்கு ஜெயலலிதா வருவாங்க, கலைஞர் வரமாட்டாங்கன்னு சொன்னதே அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக போயிட்டு, ராங் ஸ்ட்ராட்டஜி. பட் ஜெயலலிதா மரணமும் கலைஞர் கருணாநிதி மரணமும் அவருக்கு அன்னைக்கு அப்படி பேசினது அதிர்ஷ்ட வாய்ப்பாட்டு போயிடுச்சு. 3.8% ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ் தேசிய வாக்குகளை பெற்று வந்துட்டாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் 2 இரட்டையர்கள் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட ஜம்ப சீமான் பார்க்குறாரு. அடுத்த கட்ட சீமான் ஜம்ப் என்னன்னா, கமலஹாசன் மிகப்பெரிய கலைஞர், நம்பர் 2
ஹீரோ. களத்தூர் கண்ணம்மாவில் இருந்து தமிழக மக்கள் அந்த அளவுக்கு பாப்புலர். இன்னைக்கு கூட அவரோட பாப்புலாரிட்டியை மதித்து தினத்தந்தி அவர் காங்கிரஸுக்கு ஆதரவு பண்ணுறதை ஹெட்டிங் எட்டு காலம் ஹெட்லைன் போடக்கூடிய அளவுக்கு அவர் வெரி பாப்புலர். நம்பர் டூ ரஜினிக்கு அடுத்தபடியாக நம்பர் டூ ஹீரோவாக இருந்தவர். அவர் வந்து 3.7 பிரசாந்த் கிஷோர் அவருக்கு வந்து கைட் பண்ணார், சப்போர்ட் பண்ணார். அவன் கான்ட்ராக்ட் இருந்திருக்கலாம். தென் ஊடகங்களில் பெரிய ஊடக வெளிச்சத்தில் இருந்தார். அவர் வந்து 3.7 அதாவது 4% தான் வாக்குன்னு தெரிஞ்சதும் இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணலை. வெள்ளூரில் கண்டஸ்ட் பண்ணலை, குடியாத்தத்தில் கண்டஸ்ட் பண்ணலை, ஆம்பூரில் கண்டஸ்ட் பண்ணலை, விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணலை, நாங்குநேரில் கண்டஸ்ட் பண்ணலை. அடுத்தபடியாக டிடிவி தினகரன் ரெட்டேலையும் உதயசூரனையும் தட்டி தூக்கி பெரிய சாதனையை தமிழ்நாட்டில் பண்ணவர். அவர் ரெட்டேலையும் உதயசூரனையும் வீழ்த்தின பிறகு தான் அண்ணன் ரஜினிகாந்துக்கே ஒரு நம்பிக்கை வந்து வெற்றிடம் இருக்கு களத்துக்குள்ளே வருவங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை டிடிவி தினகரன் வெற்றிக்கு பிறகு தான் ரஜினிகாந்தே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றவர் டிடிவி தினகரன். அவர் ஜெனரல் எலெக்ஷனில் 5.5 ஆன பிறகு ஆர்கே நகர் வெற்றி வீரர். விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரிலும் கேண்டிடேட் போடலை, அட்லீஸ்ட் நாங்கள் நேரிலையாவது கேண்டிடேட் போட்டு ஒரு பலத்தை காட்டியிருக்கலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அங்கேயும் அவர் கேண்டிடேட் போடலை. ஆனால் சீமான் நாங்கள் நேரிலையும் கேண்டிடேட் போட்டார், விக்கிரவாண்டிலையும் கேண்டிடேட் போட்டார், வெள்ளூர்லையும் கேண்டிடேட் போட்டார், நாங்கள் நேரில் தப்பாக கூட கேண்டிடேட் போட்டார், ஆனால் கேண்டிடேட் போட்டார். ஹரிநாடாருக்கு கீழே போனாருலாம் பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டது. அதே சொன்ன வேவேசு டீமு வந்து 3வது வந்துட்டோன்னு கொக்கரிச்சாங்க. அதெல்லாம் நம்ம ஊடகங்களை வந்து சீமான் கண்டஸ்ட் பண்ணதே போடாதவங்க ஹரிநாடாருக்கு கீழே சீமான் போயிட்டாருங்கிறதெல்லாம் பெரிய பெரிய அளவில் பண்ணாங்க. பட் என்ன அங்கே நடந்ததுன்னா சீமான் களத்தில் நிற்பார், நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுங்கிறதுல சீமான் நிற்பாருங்கிறது அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஒரு முடிச்சிடுறேன். அதன் விளைவு தான் கமலஹாசன் 2% போயிட்டாரு, தினகரன் 2% போயிட்டாரு, சீமான் 6.85-7% போயிட்டாரு. இந்த ரிஃப்ளெக்ஷன் 2024 சீமானுக்கு இருக்கும். எப்படி இருக்கும், ஏன் இருக்கும்னு சொன்னோம்னா அண்ணாமலை மாற்றுங்கிறதுல பெரிய ஹைப் நடந்தது. வார் ரூம் அது இதுலாம் என்ன பாப்புலாரிட்டி, என்ன விஷயம், என்ன கூட்டம், தர்மபுரியில் என்ன கூட்டம், கொங்கு மண்டலத்தில் என்ன கூட்டம், செட்டிக்குளத்தில் என்ன கூட்டம், மிகப்பெரிய கூட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பு அண்ணாமலை மேலே இருந்தது. தமிழிசை பொன்னாரோடலாம் ரொம்ப சிறப்பாக செய்கிறாருன்னு நான் 1000 பேட்டியில் அண்ணாமலையை பாராட்டியிருப்பேன். அண்ணாமலை வந்து இங்கே கண்டஸ்ட் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு வந்து மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கக்கூடிய ஒரு மோடிக்கு வந்து பலன் அளிக்கும், பாஜக வளர்ச்சியை கொடுக்குங்கிறதுல பலருக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ணாமலை அதில் கண்டஸ்ட் பண்ணாமல் சபார்டினேட் போல்ஸ்ன்னு நான் அப்பவே சொன்னேன், பொசிஷன் பண்ணணும் அண்ணாமலை. பெர்செப்ஷன் பாப்புலாரிட்டி எல்லாம் வேற, பொசிஷனிங் முக்கியம். சீமான் பொசிஷன் பண்ணியிருக்கிறாரு, 7% ஓட்டை வச்சுட்டு 45% ஓட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நான் இணையானவன், ஸ்டாலினை நான் தாண்டி போயிடுவேன், இந்த நாடு நமது, நான் பிடிப்பேங்கிற ஒரு பொசிஷனை பண்ணுறாரு. டிஃபரன்ஸ் ஹெவியாக இருந்தாலும் இவருக்கு தன்னம்பிக்கை இருக்குது, அந்த பொசிஷனிங் பண்ணக்கூடிய மன வலிமை அவருக்கு இருக்குது. அண்ணாமலை பொசிஷன் பண்ணுன்னு சொன்னேன், பொசிஷன் பண்ணலை. இப்போ சபார்டினேட்டின்னு அவர் போயிட்டாரு. அன்புமணி ராமதாஸ், 2026 அன்புமணி ராமதாஸ் சீப் மினிஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு களமைப்புன்னு சொன்னார் பாமகக்காரங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுதி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி புரட்சியாட்டு எடப்பாடி பழனிசாமியை எழுத்து எடப்பாடியில் நின்னார்னா ஐ கணேசன் எடப்பாடியை வன்னியர்கள் எழுச்சியில் 3வது தள்ளி விட்டார் 96 ரெட்டையிலையே. அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் தான் அன்புமணி. அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் அதிமுக உடஞ்சி போச்சு. 4 போயிட்டுலாம் எடப்பாடிக்கு சீட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில் 15% ஒருத்தான தலைவர் தான்னு நம்பிக்கையோடு சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ். ஆனால் அவர் இங்கே ஈரோடு களத்துக்குள்ளே நிற்கலை. அடுத்து கமலஹாசன், அவர் வந்து சபார்டினேட் ஃபோல்ஸ் ஆட்டு ஸ்டாலின் வரவேற்க காங்கிரஸ் ராகுல் காந்தி அந்த ப்ராக்சிமிட்டியோட திமுக காங்கிரஸ் கூட்டணி போயிட்டார். அடுத்து டிடிவி தினகரன், அவரும் வந்து இதை தன்னோட வாக்கு வலிமையும் லீடர்ஷிப்பையும் ஒரு அணியில் வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வியூகம் என்னன்னு போயிட்டார். அப்போ 4 மாற்றினி வருவாங்கன்னு எதிர்பார்த்த லெவலில் 4 வந்து விலகி வழி விட்டு சீமானுக்கு இருக்கும்போது 1%லேருந்து 4%க்கு ஜம்ப் பண்ணார், 4லேருந்து 7 ஜம்ப் பண்ணார். இந்த ஜம்ப் பண்ண புள்ளியே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு நிற்கக்கூடிய ஒரு புள்ளியில் தான் அவர் ஜம்ப் பண்ணி போகிறார். ஐயா 36 மாற்றுங்கிற புள்ளியில் 89ஆம் ஆண்டு 20% ஓட்டு கிடச்சிது. ஐயா வந்து 29 சீட்டு பார்லிமெண்ட்டுக்கு பவர் பாலிடிக்ஸ் கலைஞரை காட்டி ஜெயலலிதாவை சரண்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு 11 சீட்டுன்னு எம்பி சீட்டுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதாவை சரண்டர் பண்ண வச்சுக்கிட்டு 89ல் 91ல் அவரே வந்து மாற்றுங்கிற புள்ளியை விட்டுக்கிட்டு ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர்னு ரெசிப்ரோகேட்டிவா இவங்களுக்கு எந்த அளவு பார்லிமெண்ட்டோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சட்டமன்றம்னு மியூச்சுவலாக அவங்க அலையன்ஸ் வச்சு ஜெயலலிதா தான் திமுகவுக்கு மாற்றுங்கிற புள்ளிக்குள்ள அவர் போயிட்டார். மாற்றினி வந்தவர் 29 எம்பி சீட்டுக்கு டெல்லியை பிடிக்கிறதுக்காக அவர் விட்டுட்டார். விஜயகாந்த் மாற்றினி வந்தார், விஜயகாந்த் மாற்றினி வந்தவர் 8% ஓட்டு விஜயகாந்த் எடுத்தனாலாம் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க. 5% தான் டிஃபரன்ஸ். இவர் 8 எடுத்தது, ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தை
இழக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் 5.5% தான் டிஃபரன்ஸு, 7% சீமான எடுத்தது தான் இபிஎஸும் ஓபிஎஸும் ஆட்சி இழக்க காரணம். இபிஎஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், தோல்வியிலையும் ரெண்டு வருக்கும் பங்கு உண்டு. ஓகே, அந்த விஜயகாந்த் வந்து 10% எடுத்ததுமே வந்து கூட்டணி போயிட்டாப்புல. 2011 இவர் பின்னாடி சிபிஎம் சிபிஎல்லாம் வர இருந்த போது கூட அவர் நின்றுக்கலாம். அன்னைக்கு பண்ருட்டி அண்ணன் வந்து என்ன முடிவு எடுத்தாரோ, அவர் சீஃப் மினிஸ்டர் வாரி எதிர்கட்சியில் வர உடனே அவர் வாக்கு பலிச்சுது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸு விஜயகாந்துங்கிற அந்தஸ்து போயிட்டு விஜயகாந்த் 0.5%க்கு 2021 தேமுதிக போகக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றுங்கிற சக்தியை விட்டு இழந்ததுனால அவர் போயிட்டார். அடுத்தால டாக்டர் ராமதாஸ் உண்மையிலே ஒரு 18% ஓட்டு வட தமிழகத்தில் எடுத்தவர், மாற்று மாற்றுங்கிற லெவலில் வந்தார். மூணாவது முறையும் வாக்கு வலிமை குறையும் போது நான் தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு இந்த கட்சியை கலைஞர் கருணாநிதி அழிக்க முயற்சி பண்ணும்போது பாண்டிச்சேரியில் ஒரு சீட்டு, இங்கே ஒரு ரிசர்வ் சீட்டுன்னு கொடுக்கும்போது ஜெயலலிதா அம்மையார்ட்ட இது சோஷியல் ஃபோல்ட்ஸு, ஒட்டுமொத்த வன்னியருக்கும் ஒரு ப்ரைட் ஆஃப் வன்னியர்ஸ்னு நான் அந்த லெட்டர்லாம் தமிழன் எக்ஸ்பிரஸில் வந்தது. கலைஞர் வந்து என்ன கொள்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்கிட்டார் ரவீந்திரன் துரைசாமின்னு கலைஞர் என்ன குற்றஞ்சாட்டினார். பட் என்ன மாற்றணி வர வேண்டியவர் குறைஞ்ச ஓட்டு போனனால அந்த சூழ்நிலையில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு டிசைடிங் ஃபேக்டர் வட மாவட்ட அந்தஸ்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து அது அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. பட் மாற்றுங்கிற அந்த புள்ளியிலேருந்து டாக்டர் ராமதாஸ் வந்து இறங்கிட்டார். பட் இன்னைக்கும் அவர் ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறாரு. அன்புமணி எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு பலத்தோடு நிற்கிறாங்க. அது அந்த சமுதாயத்துக்கு அவர் சின்சியரான ஒரு லீடர், வன்னியருக்கு உறுதியானவருங்கிற புள்ளியில் இருக்க தவிர மாற்றுங்கிற அந்தஸ்தை இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் அன்புமணி கூட்ட விட்டுருக்காருங்கிறதும் 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். அடுத்தால அண்ணன் வைகோ புதுக்கோட்டை எலெக்ஷன்ல கொஞ்சம் சரியான ஓட்டு வரலன்னதுமே ஆன்டி கருணாநிதி மூடல ஜெயலலிதாவை ஏத்துட்டு போயிட்டாரு. இப்படி மாற்றினி வந்தவங்கெல்லாம் பல சூழ்நிலையிலும் தாக்கு பிடிக்க முடியாம எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னோ கிடைச்ச ஓட்டை சீட்டா கன்வெர்ட் பண்ணணும்னோ யாரையும் நான் அது குறை சொல்ல வரல. இவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார், 3429 சீட் எடுத்து ஜெயலலிதாவை மைனர் பார்ட்னர் ஆக்கினார் 89. டாக்டர் ராமதாஸ் டிசைடிங் ஃபேக்டர்ங்கிற புள்ளியில் வந்தார், இப்போ தான் கொஞ்சம் களம் மாறி இருக்கு, திருமாவளவன் பரையர் ஓட்டால எமர்ஜ் ஆயிருக்கிறாரு. ஸோ அண்ணன் வைகோவும் கொஞ்சம் இது இருந்தால் கூட ஓரளவு பாராளுமன்ற தேர்தல்களில் வெற்றியை கண்டவர் தான், 98-99 தான் சட்டமன்றத்தில் தான் அங்கேயும் கலைஞர் மேல உள்ள இதில் வந்து தப்பு பண்ணுவார். இப்போ கடைசியாக வைகோ கிட்ட நல்ல விதமாக நின்று ஒரு அவரை பற்றிய தவறான பிரச்சாரத்தெல்லாம் முறியடித்து வெற்றி பெறாட்ட அவரும் இன்னைக்கு நிற்கிறார். பட் நாம் தமிழர் சீமான் வந்து இந்த எல்லார் இதில் இருந்து மாறுபட்டு தொடர்ந்து மாற்றுங்கிற புள்ளியிலே உறுதியாக நிற்கிறார். இது மக்கள் மத்தியில் சீமான் ஒரு உறுதியான தலைவர், சீமான் வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர்னு ஒரு பேக்கிங்கை கொடுக்கும். அதனால தான் 2024 10% தாண்டிடுவாருங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இதை சொல்கிறதுனால சீமானுக்கு கொள்கைகள் வேறு, என்னோட கொள்கைகள் வேறு, அதை வந்து யாரும் குழப்பாண்டாம். அவர் கோனார்னா எனக்கு யாதவ் தான், அவர் ராவணன் தமிழன் சொன்னால் ராவணன் என்னோட பிலீஃப் பிராமணங்கிறது தான், நான் காத்தவிரி அர்ஜுன் மகாராஜ் அந்த பிலீஃபை நம்பக்கூடியவன். ஏன் நம்ம பூமிகாரான நம்ம கவர்னர்கிட்ட நான் காத்தவிரி அர்ஜுன் மகாராஜ் பிலீஃபை நம்ப முடியும், வில் ரேதர் டை தான் சரண்டருங்கிற புள்ளியில் வரக்கூடியவங்கன்னு பூமிகார் அவர் பரசுராமன் அந்த தரப்புக்கிட்டே நான் நேரடியாக போய் சொன்னவன், என்னோட இதில் கரெக்டாக இருப்பேங்கிறதா சொல்ல வர்றேன். அதே மாதிரி கலைஞரோட வெற்றி வந்து சமூக நீதி புரட்சிங்கிற புள்ளியில் நான் இருக்கக்கூடியவன். மோடியை பற்றி சீமானுக்கு கருத்து எனக்கு ஏற்புடையது அல்ல. மோடியோட வெற்றிங்கிறது இந்திய அரசியலில் சரண் சிங், தேவிலால், சந்திரசேகர், விபி சிங், குஜ்ரால், தேவகவுடா, காமராஜ் போன்றவங்கெல்லாம் தோத்த இடத்துல மோடி மிகப்பெரிய வெற்றியை பெற்று நேருவோட எலக்ட்ரல் சக்ஸஸை தாண்டி இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்னோட புள்ளி. பட் சீமானை பற்றிய பொறுத்தளவில் எது கரெக்டாக வருமோ அதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இதுவும் கரெக்டாக வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இல்லை, இப்போ நீங்கள் சீமானோட அரசியல் துவக்க புள்ளியில் நீங்கள் சொன்ன அந்த டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். அதாவது திரு கருணாநிதி அவர்கள் முதல்வர் ஆக மாட்டார், திரு ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆவார். ஆரம்பிக்கும் பொழுதே அவர் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே, திமுகவுக்கு எதிராக இருக்கிற பல அணிகளில் நிறைய கட்சிகள் தோன்றல ஒரு கட்சியாக அவர் ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது நேரடியாக வலிமையான ஸ்ட்ரக்சர் இருக்கிற அதிமுக நோக்கி தான் போவோம், ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே போகணும்னு எடுத்துக்கலாம். அதையெல்லாம் போக மிச்சம் மீது ஏதாவது மாற்று, ஏன்னா ஒரு மாற்றுனா திமுக அதிமுக மாற்றுன்னு அவர் வரல. என்றைக்குமே அதிமுக உடையும் போது கூட மனது வருத்தப்பட்டவர் தான் அவர். அப்போ திமுக வேண்டான்னுங்கிறவங்க அதிமுக தான் பார்க்க போகிறாங்க. அதை மீறி கொஞ்சம் தானே அந்த பக்கம் போவோம், அது எப்படி அவருக்கு எமர்ஜ் ஆவார் அவர்? இல்லை, இப்போ அண்ணா திமுக இல்லைன்னா அந்த ஷேரை கொஞ்சம் பாஜக பிச்சுட்டு போக ரெடியாக இருக்கு. அப்படி 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 சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்கும், அப்படி சொல்ல முடியாது. நீங்க டேட்டா எகென்ஸ்ட் டேட்டா பேசுறீங்க. ஸ்டாலின் வந்து 53% ஓட்டு எடுத்தார் பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 45% ஓட்டு தான் எடுத்தாப்புல. ஸ்டாலின் ஒரு 7-8% ஓட்டு ஸ்டாலின் இழந்துட்டார். இழந்த ஓட்டுல சீமான் ஒரு 4% ஓட்டை எடுத்ததுனால தான் ஸ்டாலின் தனியாட்சியே வந்திருக்கிறார். இன்னைக்கு வந்து சீமானுக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடியவங்க அவர் ஓட்டை பிரித்து ஸ்டாலினை ஆட்சிக்கு வர வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. பட் ஸ்டாலின் இழந்த ஓட்டை சீமான் எடுத்திருக்கிறாருன்னா சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டு பல புள்ளியில் வருது.
இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அண்ணாமலையை வந்து ரெகனைஸ் பண்ணி பேசுறாரு. காரணம், அண்ணாமலைக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தனக்கு வருங்கிற நம்பிக்கையில் இருக்காரு. ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ், ஸ்டாலின் கரெக்டான பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. ஆனால் சீமானை ரெகனைஸ் பண்ணல. சீமான் வந்து இவர் திருமாவளவன் கேட்டலிஸ்ட் போல்சாட்டு பாமகவுக்கு எதிராக திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் தனி மெஜாரிட்டி வர்றதுக்கும் வெற்றி பெறா திருமாவளவன் பரையர் சமூகம் வெற்றி பெறா நிற்கக்கூடிய அந்த ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு. அது ஸ்டாலினை வாழ வைக்கக்கூடிய ஓட்டு. கலைஞருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம, தனி மெஜாரிட்டி இடங்கள் கிடைக்காம, ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருந்து ஆதரவு கடன் கொடுத்த ஓட்டு முடிச்சுக்கிறேன். அந்த ஓட்டுக்கு சீமான் குறிவைக்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு. இந்த 26% ஓட்டும் ஸ்டாலினுக்கு ஓட்டு, ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு. அதேவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற புள்ளியில முத்தரையர் ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு, யாதவர் ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு, செங்குந்தர் ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு. இது வந்து ஜெயலலிதா சைடில் இருந்த ஓட்டு. அதே மாதிரி சமூகநீதி சூறையாடல எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாருன்னு வண்ணார் வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வீட்டு கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் உள்ள தமிழ் சமூகங்கள் வாக்குகளை குறிவைக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகங்களுக்கு பண்ண அநீதிங்கிற லெவல்ல அவர் போறாரு. சீமான் வந்து மற்றவங்களை மாறி போகல, தெளிவாக தான் போறாரு. 24 தான் அது என்ன ரிசல்ட்டுங்கிறத காட்டும். 21 திமுக அதிமுக ஆட்சிக்கு வர முடியாத காரணம் ஈழ பிரச்சனையை எடப்பாடியும் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பெருசாக எடுக்கல. அது சீமானுக்கு ஒரு 7% ஓட்டை கொடுத்தது. அதிமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அப்கோர்ஸ் தினகரன் விழுந்தது மாதிரி, கமலஹாசன் விழுந்தது மாதிரி, சீமானும் எமர்ஜி ஆகாமல் விழுந்திருப்பாருன்னா தேர்தல் முடிவே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ சீமானுக்கு உள்ளக்கூடிய ஓட்டு சீமானுக்கு பாசிட்டிவாக தான் உள்ளது. அவரை லீடர்ஷிப்பை ஏற்று தான் உள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலகத் தமிழர்களின் தலைவர் தான் உள்ளதே தவிர கருப்பு எம்ஜிஆர்லாம் உள்ளல. ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டு தான் எடுக்கிறாரே தவிர இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தலைவி ஜெயலலிதாவே வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதா கொள்ளக்காரின்னு தான் சொல்கிறாரே தவிர கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி வருவன்னு சொல்லும்போது வந்து எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு எம்ஜிஆரே அடிச்சு தான் பண்ணுறாருங்க தவிர நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஓட்டு ஜெயலலிதா ஓட்டு அந்த ஓட்டுக்கு சீமான் போகல, கருப்பு எம்ஜிஆர்னு இவர் விஜயகாந்த் மாதிரி போகல, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு இவர் அண்ணன் வைகோ சொன்ன மாதிரி போகல. இன்னைக்கு கூட முஸ்லீம்கள் சிறுபான்மை பெரும்பான்மை இதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி தான் அடிக்கிறார். ஸோ சீமான் தனி நரேட்டிவ்ல தான் போறாரே தவிர நீங்க சொல்லக்கூடிய நரேட்டிவ்ல அவர் இல்லை. அந்த எதிர்ப்பு ஓட்டு இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் இல்லை. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதா நம்ம பார்த்தோமே. எடப்பாடிக்காக காத்துனவங்களாம் சீமான் வந்ததும் அப்படின்னு ஓடுறாங்கன்னா எந்த சீமான்? எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்லக்கூடிய சீமான், வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதா கொள்ளக்காரின்னு சொல்லக்கூடிய சீமான், அதை அவங்க பார்க்கல. சீமானுக்கு ஒரு லீடர்ஷிப் ஈர்ப்பில் தான் அது போகுதே தவிர கருப்பு எம்ஜிஆர்லாம் அது போகல. குறிப்பாக தற்போது இந்த ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி அங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் மனதை புண்படுத்துகிறா பேசுகிறான ஒரு இஷ்யூ. இஸ்லாமியர்களை வந்து அவர்களாக இருக்கட்டும், அவர்களையே நம்ம தமிழர்களாக ஏற்கனும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணுன்ற ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறத இந்த பக்கம் அவங்களாவே இருக்கட்டும், அவங்களையே நீங்கள் தமிழர்களாக ஏற்கனும் உறுதி பேசுகிற இஸ்லாமியர்கள்னு ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேச்சுக்கள்லாம் வந்து மீண்டும் அவங்களோட வாக்குகளை சீமான் குறித்து பக்கம் ஈர்க்கும்னு நினைக்கிறீங்களா? 24 தான் முடிவு பண்ணோம். தனிச்சு நிற்கிறதே ஒரு பேக்கிங். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்னோட கொள்கை. டாக்டர் ஐயா இதை இன்சிஸ்ட் பண்ணதுக்கு நான் தான் முக்கிய காரணம். ஐயாவே மறுக்க மாட்டார். இப்போ சீமானும் அதை சொல்கிறாரு. அதை நான் சீமானா அந்த புள்ளியில் நான் சீமானா நான் வரவேற்கிறேன். சமூக நீதிக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. அப்போந்தான் யாதவர், முத்தரையர், செங்குந்தர் போன்ற சமூகங்களோட சமூக எழுச்சிக்கும் அவங்களோட எண்ணிக்கைக்கும் வந்து உரிய அதிகாரம் கிடைக்கலங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் அதை வேண்டுகோளாக வைக்கிறேன். சமூக நீதி சூறையாடுற எடப்பாடி இவர் கே பி முனிசாமி போன்றவங்களாம் இதை பற்றி பேச மாட்டாங்க. சும்மா பெரியாருக்கு பாரதத்தை வேணும்னு கேட்பாங்க, பிராமணர்களை திட்டுவாங்க, ஆனால் சமூக நீதி சூறையாடலை பண்ணுவாங்க. இந்த புள்ளிக்குள்ளே நான் சீமானை ஆதரிக்கிறேன். அதே வேளையில் நான் அருந்ததிர மக்களோட சமூக நீதியை மோடி தான் காப்பாற்றினார், முருகனுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தாருங்கிற புள்ளியில் நான் இருக்கிறேன். இந்த மாதிரி பல புள்ளிகளில் சீமான்ட்டு வந்து மாறுபடக்கூடிய புள்ளிகளையும் நான் தெள்ள தெளிவாக சொன்னேன். குறிப்பாக மோடியை பற்றிய ஒரு விமர்சனம் எனக்கு சுத்தமாக ஏற்புடையது கிடையாது. மோடி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர், இந்தியாவில் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், இந்த அளவுக்கு நிமிர்ந்து எழுந்து நிற்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ண ஒரு மோடி, தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் காமராஜரோட வெற்றியை எப்படி பாராட்டினாரோ அதை விட பெருசாக மோடிக்கு வெற்றியை பாராட்டியிருப்பாங்கிறது என்னோட கருத்து. அதே வேளையில் சில விஷயங்களுக்கு அண்ணன் ரஜினிகாந்தை நான் எதிர்பார்த்தேன். சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடித்து வீசலான்னு எதிர்பார்த்தேன். அண்ணன் வரலை. இருக்க லெவலில் வந்து இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகளில் அந்த இஷ்யூஸை வந்து சீமான் ரேக்கப் பண்ணுறாரு. அந்த புள்ளிக்குள்ளே வந்து நான் சீமான்கிட்ட உடன்படுறேன். பட் உடன்படாத முரண்படக்கூடிய புள்ளிகள் பெருசு. குறிப்பாக ஒரு மோடி எதிர்ப்புங்கிறத ஹெவியாக பண்ணுறது என் போன்றவர்களுக்கு மனதளவுலையும் சரி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நிறைவாக அந்த கேள்வி வைக்கிறேன். பாமக
இடைத்தேர்தல் நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வரை சந்திக்கிறார். ஆனால் அரசியல் பேசலை, ஒன் இயர் இடஒதுக்கீடு விவகாரம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழை தேடி அப்படின்னு ஒரு பயணத்தையும் அவங்க தொடங்கியிருக்காங்க. பாமகவோட இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி பாமக நிலை என்னவாக இருக்குது? சிம்பிளாக அவங்க வந்து ஸ்டாலினுக்கு ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு ஆதரவுங்கிறாங்க. வெளிப்படையாக சொல்லலை. இந்த இந்த கட்டத்தில் நாங்கள் நெருக்கமாக ஸ்டாலின் கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுக்கு இதுவும் ஒரு எழுது உதாரண சகோதரர்களே, நான் சொல்கிறேன், கோவப்படாதீங்க. 5 MLA, ஒரு ராஜ்யசபா MP, 4% ஓட்டு, வட தமிழகத்தில் ஒரு 12% ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பாமக இந்த சூழ்நிலையில் ஸ்டாலினை போய் பார்க்குறாங்கன்னா, இங்கே வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸ் தான் இருக்குது. அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன், அதிமுக ரெட்ட தலைமை. அதைத்தான் நான் சொல்கிறேன், 24 மேலே தான் ஸ்டாலினுக்கு என்ன இதுங்கிறது தெரியும். ஸோ எடப்பாடி கூட போனால் சீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, வேஸ்ட்டு. அதனால இன்றைக்கி ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க, ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க, ஸ்டாலினை நோக்கி நகர்றாங்க. அதே மாதிரி பாஜகவிலையும் அந்த இவர் நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் பாராட்டு விழாவுக்கும் ஏகே மூர்த்தி கலந்துக்கிட்டு அண்ணாமலை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காப்புல. அவங்க ஒரு ஆப்ஷன், இதுவும் இன்னொரு ஆப்ஷன் இதாக வச்சுருக்காங்க தவிர, எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷனாக வைக்கல. ராமதாஸ் பொறுத்தவரை வன்னியர்களுக்கு உறுதியான தலைவர் நான் என்னைக்கு நான் சொல்லுவேன். எனக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த இது பிணக்கு உண்டு. நான் 98 அவங்க கலைஞரவங்களை அழிக்க நினைக்கும் போது வந்து நான் காப்பாற்றி விட்டேங்கிறத இன்றைக்கும் ஆணித்தரமாக நான் கிளைம் பண்ணுவேன், உண்மையை கிளைம் பண்ணுவேன். அதில் எந்த எனக்கு கெசிடேஷனும் இல்லை. ராமதாஸுக்கு தெரியும், கேட்டு பாருங்கள். ரவீந்திர சாமி சொல்கிறாருன்னா அவர் ஆஃப் த ரெக்கார்டு, ஆமாங்க உண்மைதாங்கன்னு சொல்லக்கூடிய பொசிஷன் தான். அந்த லெவலுக்குள்ளே பாமகக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்ஸை நான் பண்ணிட்டு இருந்தேன். 19 வர கூட நான் பண்ணினேன். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடி தொகுதியில் அன்புமணி 26 நின்னாருன்னா, ஐகணேசன் 96 பண்ண இதை கூட ரெட்டலைக்கே ரெட்டில் இருந்தாலும் சரி, என்ன சிம்பிள்னாலும் சரி, ஒன்னியர் சமுதாயத்தோட எழுச்சியில் பண்ண முடியுங்கிறதுக்கான தரவுகள் அடிப்படை தான் சொல்கிறேன். காரணம், 100,000 ஓட்டில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடிக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு போது, பாமக கூட்டணி விட்டு விலகும் போது நெகிர் அங்கே போய் நின்று இவ்வளோ தான் நீங்கள்னு காட்டிட்டாருன்னு சொன்னால், அந்த வன்னியர் சமுதாய இதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பேக்கிங் இருக்க தான் செய்யுது. அதே வேளையில் எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அவங்க நிறைய சேகரிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற முடியாமல் இருக்குது. ஃபோல்ஸு ஆனால் திருமாவளவனுக்கு ஷெடியூல் காஸ்ட் போட்டு எதிர்த்து கன்சால்டேட் ஆகிறதுல அவங்க வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஏற்று அவங்க ஒரு பவர்ஃபுல் ஃபோல்ஸுங்கிற லெவலில் தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நிறைவான விரைவான பதில்கள். மீண்டும் சந்திக்க போகிறேன். நன்றி.